சிநேகம் மிகவும் வலிமையானது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்ற இந்த வாசகம் புகழ்பெற்ற மன்னன் சாலமோன் எழுதிய நீதிமொழிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிநேகம் என்ற இந்த வார்த்தை சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்ததாகவே அறிகிறோம். இந்த வார்த்தை ஸ்னேஹ் என்ற மூலத்திலிருந்து பெறப்பட்டது என்ற கருத்தும் உண்டு. இந்த ஸ்னேஹ் என்பதற்கு பிசின் என்று பொருள். அதாவது பிசின் என்பது ஒன்றுடன் ஒட்டி கொள்கிறது இல்லையா, அது போல. அமெரிக்க தேசத்தின் பட்டினம் ஒன்றில் இரண்டு சிறு வயது நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் பெயர் ஹாரி, மற்றவன் பெயர் பில். இருவரும் பள்ளி பருவத்திலிருந்து ஒன்றாக படித்து வந்தார்கள். கல்லூரி படிப்பை நிறைவு செய்து இராணுவத்தில் இருவரும் சேர்ந்து பணிபுரிந்தார்கள். ஒரு முறை யுத்தம் ஒன்றில் மும்முர போர்முனையில் இருவரும் ஒரே படைப்பிரிவில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு நாள் இரவு நேரம் அவர்களுடைய படைப்பிரிவை எதிரிகள் பலமாய் தாக்கினார்கள். அநேகர் அவர் தாக்குதலுக்கு உள்ளானார்கள். பலர் கை கால்கள் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். செத்து விழுந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம். ஒரு சிறு குழுவினர் பதுங்கு குழியில் இறங்கி பாதுகாப்போடு இருந்தனர். அதில் ஹாரியும் ஒருவன். அந்த சமயத்தில் பதுங்கு குழிக்கு மேல் ஒரு சத்தம். ஆம், அது தன் நண்பன் பில் உடையது. அதை அவன் உணர்ந்தான். ஹரி, எனக்கு உதவி செய், ஹரி எனக்கு உதவி செய் என்பதுதான் அந்த சத்தம். உடனே தன் நண்பனுக்கு உதவி செய்ய தன் படைப்பிரிவு தலைவரிடம் அனுமதி கேட்டான் ஹாரி. ஆனால் அந்த தலைவனோ, வெளியே குண்டு மழை பெய்கிறது, நீ வெளியே சென்றால் நீயும் பலியாவாய், உன்னை அனுமதிக்க முடியாது ஒரு தலைவனாக என்றார் அவர். இது தவிர அவனது குரலை கேட்டால் உன் நண்பன் வெகுநேரம் உயிருடன் இருக்க மாட்டான் என்று எனக்கு தோன்றுகிறது, ஆகவே உன்னுடைய முயற்சி வீணாகிவிடும் என்றார். ஹாரியால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை, அமைதியாகிவிட்டான். சிறிது நேரத்தில் மீண்டும் அதே பில்லின் குரல். நண்பா ஹாரி, தயவு செய்து எனக்கு உதவி செய் என்று ஈன குரலில் அவன் சத்தமிட்டான். ஹாரியால் அமர்ந்திருக்க முடியவில்லை. தன் தலைவனிடம், சார், அவன் சிறு வயது நண்பன், அவனுக்கு உதவி என்னை அனுமதியுங்கள் என்றான். வேறு வழி இல்லாமல் தலைவன் அனுமதித்தான். ஹாரி பதுங்குகுழியிலிருந்து எழுந்து வெளியே வந்து நண்பனை கண்டுபிடித்தான். நண்பனை சுமந்து கொண்டு பதுங்குகுழியில் இறங்கினான். ஆனால் பரிதாபம், அவன் உயிர் ஏற்கனவே பிரிந்திருந்தது. தலைவன் ஹாரியை பார்த்து, நான் தான் சொன்னேனே அவன் இறந்து போவான் என்று, நல்ல வேளை உனக்கு ஒன்றும் ஆகவில்லை என பெருமூச்சு விட்டார். ஹாரி தலைவனை பார்த்து சொன்னான், சார், நான் என் நண்பனை கண்டபோது அவன் உயிர் புனித விவிலியத்தின் ஒரு வார்த்தை சொல்கிறது, நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை அல்லது சிநேகத்தை விளங்க பண்ணினார் என்று. தான் உயிரோடு இருக்கும் போது தன் சீடர்களை அவர் சீடர்களிடம் நீங்கள் என் சிநேகிதர் என்றார். நல்ல சிநேகத்தை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம். உண்மையான சிநேகத்தை நம் இதயத்தில் இயேசு தந்திட பிரார்த்தனை செய்வோம். காட் பிளஸ் யூ.